Hi students, welcome back. That is CMC, Christian Medical College, Vellore, and the information bulletin on the chip, a registration on the chip. Okay, so on the CMC Vellore Pathorkum, Ungulkonde, and seat trick now, Ungulkonde, Motama Ella Sidme on the Christian Minority Network, them Pode, either a pendant seat, but all in the level of open seat over there. So pendant seat, all in the quota, up from all in the seat, up from the 3 seat on the SCST. அப்புறம் ஒன் சீட் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பூலில் வரும் ரைட்டா. அதாவது 2020 வரைக்கும், அதாவது 21 வந்து லாஸ்ட் இயர் வந்து சினாரியா மாறி போச்சு. 2020 வரைக்கும் அதனுடைய அலாட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 21 வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்டரிம் ஆர்டர் படி அவங்க வந்து வேற மாதிரி கொண்டு போனாங்க. முழுக்க முழுக்க எல்லா சீட்டுமே வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கே போயிடுச்சு ரைட்டுங்களா. அது கிறிஸ்டியன் ஸ்பான்சர் போகாம கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து போயிடுச்சுது. ஸோ இந்த வாட்டி அது அப்படி ஆகுமா ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போதும் அந்த இந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு July 18 வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வருது. ஸோ அதை பொறுத்து அதில் தான் அதுக்கு வர அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹியரிங்கை பொறுத்த வந்து இந்த அட்மிஷன் இந்த வருஷம் நடைபெறும். வெதர் இட் இஸ் கோனோ லைக் லாஸ்ட் இயர் போமா அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள அந்த எனது ஸ்பான்சர் சீட்டுக்கு போமா தெரியாது. ஸோ அதை பற்றி பின்வரும் இதுகளை நம்ம விவரிக்கலாம் ரைட்டுங்களா. அதாவது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் அதாவது 2020 லாஸ்ட் இயர் தவிர 2020 வரைக்கும் இதனுடைய சீட் அலாட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா 100 seat மொத்தம் இருக்கும். அதில் வந்து 74 seat வந்து ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ் த்ரூ டயாசிஸ், ஸோ அந்த வழியாக போயிடும் ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி 10 seat வந்து சிஎம்சி வெள்ளூருடைய அந்த ஸ்டாஃபுடைய வார்ட்ஸ்க்காக போகும். அப்புறம் 1 seat வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர்டு சென்ட்ரல் பூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 seat வந்து ரிசர்வ் ஃபார் எஸ்சி எஸ்டி, அதுவும் ஓப்பன் தான். 12 seat தான் வந்து ஜெனரல் கேட்டகரியில் வந்து ஓப்பன் கோட்டாக வருது. இந்த 12 சீட்டுக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு டிமாண்டாக இருக்குது ரைட்டுங்களா. அது வந்து 2021 லாஸ்ட் இயரில் எப்படி போச்சுன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்ட் எப்படின்னா இந்த பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டு வெர்டிக்ட் வந்து 70% ஆஃப் த அட்மிஷன் ஷால் பி மேட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர்டு பை த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த மார்க் ரைட்டுங்களா. அதாவது தமிழ்நாடு அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் எந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டியும் ஓகே, ரோமன் கத்தோலிக்கும் சரி அல்லது சிஎஸ்சியும் சரி எல்லாருமே அதில் அடங்கும் ரைட்டுங்களா. ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்தாக்க அவங்க அந்த லிஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்க தமிழ்நாடு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். 70% இந்த ஸ்டேட் கோட்டா இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. இதில் பாருங்க 2000 seat வந்து 2000 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க ரைட்டா. ஸோ 2006 கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க ரைட்டா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீதி 30% seat வந்து பார்த்தீங்களா, அந்த 30% seat எப்படி பண்ணிருக்காங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் அந்த சிஎம்சிக்கு கொடுத்துட்டாங்க, சிஎம்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 30% நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ரைட்டுங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அந்த 30% சீட்டை இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்த சீட்டு, அந்த 30% சீட்டை வந்து 20% வந்து எம்என்டபிள்யூ போயிடுச்சு. எம்என்டபிள்யூனா மைனாரிட்டி நெட்ஒர்க், அந்த டயாசிஸ் வழியாக வராங்களா 74 seat போயிருந்துல, இப்போ வந்து அதில் என்னாச்சு 20 seat மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஸோ அது டயாசிஸ் வழியாக வரும் 20 சீட்டு. அதே மாதிரி சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃபுக்குள்ளதும் வச்சுருந்தாங்க 10 சீட்டு. ஸோ 30 சீட்டு இவங்க இப்படி பண்ணாங்க, 70 சீட் வந்து இட் வாஸ் ஃபில்டு பை முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் செலெக்ஷன் அவங்க பண்ணிட்டாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் இயருடைய சினாரியா. இந்த வருஷம் வந்து அது எப்படி போகும் தெரியல. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்டை வச்சு தான் வந்து இந்த வாட்டி நடக்கும் ரைட்டா. ஸோ அதனால நீங்கள் வந்து இதான் அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க ஓகே லிஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த சீட், அதாவது இந்த சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ஒரு வேளை அவங்களுடைய 2020 மெதற்படி வரலாம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்ட் எப்படி இருக்கோ அதை பற்றி வரலாம் சரிங்களா. இதுதான் அங்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த சிஎம்சி 2022 அவங்க டீட்டெயில்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்ன பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2nd May போட்டிருக்காங்க. 3rd June முடிய போகுது. 8th June வந்து உங்களுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் வந்து அதாவது மைனாரிட்டி ஒர்க்குடைய மைனாரிட்டி நெட்ஒர்க்குடைய அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே ரிசீவ் பண்ணி 24th, அதுக்கப்புறம் எல்லாமே டு பி அனௌன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ரைட்டுங்களா ஓகே. ஸோ அடுத்த பாருங்கள் இல்லை நீங்கள் ஏற்கனவே போட்ட மாதிரி இந்த 16 seat போட்டிருக்காங்க, ஓப்பன் போட்டிருக்காங்க. அதில் வந்து 1 சென்ட்ரல் பூல் ஸ்கீம்,
government of India, 3 SCST, right? So 74, this is okay. In the variable depending on guidelines, Supreme Court guidelines. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டில் அதாவது தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டில் படிக்காமல் வேறு ஸ்டேட் போர்டில் படிச்சுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு யூனிவர்சிட்டியில் அப்ராடில் வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாக்கா இதே ஒரு ஈக்குவலண்ட் இந்த கோர் 12th கோர்ஸ் மாதிரி அங்கே படிச்சிருந்தானாக்கா நீங்கள் வந்து ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் வாங்கணும், ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி நியூ டெல்லியில் இருக்குது. நீங்கள் அதில் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இதில் வரணும், இதை எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், ரைட்டுங்களா? ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு 800 ரூபீஸ், அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 500 ரூபீஸ் பே பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த 7 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அலைடு ஹெல்த்லாம் கொடுத்துருக்காங்க, நர்சிங் எல்லாம், அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் வந்து 500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும், ரைட்டா? அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொண்டு போகணும் அதை கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக பார்த்துருங்க. அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அந்த சிஎம்சியோட இது. இப்போ கம் டு த பாயிண்ட், சிஎம்சிக்கு வந்து இப்போ ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர் கேண்டிடேட் தான் மெயினாக வந்து டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 74% சொல்லிட்டு இருக்குல்ல, 74 சீட்டு வந்து அங்கே போகுதில்ல, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த ஸ்டாஃப், அதாவது வாட் இஸ் தட், அந்த மைனாரிட்டி நெட்ஒர்க் கோட்டாக்கும் ஸ்பான்சர் கோட்டாக்கும் ப்ளஸ் அந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்டாஃபுடைய வார்டுக்குள்ள கோட்டாக்கும் தான் வந்து அதிகமாக வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் 16 சீட்டு உள்ளவங்க, அதாவது ஓப்பன் கோட்டாஸ் கேண்டிடேட்ஸும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் வழியாக தான் நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம், அல்லது ஆஃப்லைனாக நீங்கள் வந்து அங்கே போய் சீட்டு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஆப் பண்ணிக்கலாம், ரைட்டா? இப்போ வந்து நான் நீங்கள் சிஎம்சியில் செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்பட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எனிஹவ் நீங்கள் வந்து அங்கே தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து மெயினாக வந்து இந்த ஸ்பான்சர் கேண்டிடேட்டுக்கும் அந்த ஸ்டாஃப் கேண்டிடேட்டுடைய அந்த கோட்டாக்கு தான் வந்து அதிகமாக வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லி மேண்டேட்ரி கிடையாது, எங்கேயுமே சொல்லலை. பட் நீங்கள் அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? எதுக்கும் சேஃப்ஸாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகே? ஸோ அதனால் வந்து 16 சீட்டுடைய அந்த ஓப்பன் கோட்டா சீட்டு கேண்டிடேட்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். பட் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. நீங்கள் வந்து ஆன், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணும்போது அப்போ தான் நீங்கள் வந்து சிஎம்சியோடைய அந்த இது வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ரைட் கைஸ்? ஸோ அதனால் சிஎம்சியோடைய கம்ப்ளீட் வந்து இன் அண்ட் அவுட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் கேண்டிடேட்க்கு ஹவு டு அப்ளை அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் உங்கள் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறேன். ஒன்லி ஃபார் த ஸ்பான்சர் கேண்டிடேட், எப்படி வந்து சர்டிஃபிகேட் புரிய வாங்குறது, பாப்டிசம் சர்டிஃபிகேட்டு வாங்கணும், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், எந்த டயசிஸில் வாங்கணும், அப்படிலாம் வந்து டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டில் தென் பை ஃப்ரம் மை கன்வர்ட், டேக் கேர், அண்ட் தோஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் மெம்மேகே கரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.